முக்கிய செய்தி. இதுவரை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு கொரோனா நிவாரணமாக 69 கோடி ரூபாய் வந்துள்ளது. மே 17 வரை இணைய வழியாக மட்டும் 29.44 கோடி ரூபாய் நிவாரணமாக கிடைத்திருக்கிறது. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நேரடியாக 39.56 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. மேலும் 69 கோடி ரூபாயில் ரெம்டெசிவிர் உள்ளிட்ட மருந்துகள் வாங்க 25 கோடி செலவிட உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திரவ ஆக்ஸிஜன் கண்டெய்னர்கள் வாங்க 25 கோடி ரூபாய் செலவிடவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இதுவரை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு கொரோனா நிவாரணமாக 69 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. கொரோனா நிவாரண நிதியை திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து வழங்கி வந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 69 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. மே 17 வரை இணைய வழியாக மட்டுமே 29.44 கோடி ரூபாய் நிவாரணமாக கிடைத்திருக்கிறது. 69 கோடியில் ரெம்டெசிவிர் உள்ளிட்ட மருந்துகள் வாங்க 25 கோடி ரூபாய் செலவிட உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திரவ ஆக்ஸிஜன் கண்டெய்னர்கள் வாங்க 25 கோடி ரூபாய் செலவிட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிவாரணமாக வந்த 69 கோடியில் முதற்கட்டமாக 50 கோடியே செலவிட ஆணையானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.